ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடகராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இயல்பாகவே ரொம்பவே அமைதியான சுபாவமும் அடக்கமான போக்கும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களை பார்க்குறதுக்கும் இவங்களுடைய செயற்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இவங்களை பார்க்கும்போது இவங்க எதுவும் தெரியாதவங்க மாதிரி ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட ஒரு செயற்பாடை கொடுக்கும்போது அந்த செயற்பாட்டை ரொம்பவே நேர்த்தியாக அழகாக செஞ்சு முடிப்பாங்க. அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கும். அந்த திறமைகளை யார்கிட்டையுமே சொல்லாமல் தனக்குள்ளே மட்டுமே போட்டு புதைச்சிட்டு இவங்க இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்களுடைய திறமைகளை தூண்டி விடுற பட்சத்தில் இவங்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டப்பட்டு இவங்க ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவாங்க. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த நாலு ராசிகளுடையுமே ரொம்பவே இயல்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இவங்க அடங்கி போகிறவங்களாகவும், தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவங்க சமமாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய ராசிநாதனாக சந்திரன் காணப்படுறாரு. அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு சொப்டான சுபாவம் வந்து காணப்படும். அந்த சொப்டான சுபாவம் தான் இவங்களை மற்றவங்கக்கிட்ட அதிகமாக நெருங்க விடாமல் பார்த்துக்கும். அப்படி இவங்க அதையும் தாண்டி மற்றவங்கக்கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களால் மற்றவங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.